சோழன் மு களஞ்சியம் அவர்கள் எண்ணூர் கொற்றலை ஆற்றின் மீன்பிடி பகுதியில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மின் கோபுரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளிலேயே நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சிகளிலும் இல்லாத இரண்டு பாசறைகளை கொண்டிருக்கிறது. ஒன்னு லஞ்ச ஒழிப்பு பாசறை, இன்னொன்னு சுற்றுச்சூழல் பாசறை. 65 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலப்பரப்பிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற 1949 இங்க கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய திமுக நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை என்கின்ற ஒரு பாசறையை நடத்தி இந்த வேடந்தாங்கல் பகுதியிலே பறவைகளுக்கு இடைஞ்சலாக அமையவிருந்த ஒரு ஒரு நிறுவனத்தை தடுத்து நிறுத்திய பிறகுதான் திமுக ஒரு சுற்றுச்சூழல் பாசறையை கட்டமைச்சது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அது என்னன்னா நாம் தமிழர் கட்சி இப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதன் மூலமாக இந்த மின் கோபுர கட்டமைப்பை தடுத்து நிறுத்திவிட முடியுமா அப்படின்னு கேட்டா, நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை தமிழகத்தில் இப்படி மக்கள் விரோத செயல்கள் பல தடுத்து நிறுத்தி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்க இதை செய்யறோம். ஒரு பத்திரிகையாளர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணனை கேட்கிறாரு, இப்படி வெட்ட வெயில்ல தொடர்ச்சியாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, தமிழக அரசு செவிசாய்க்குமா அப்படின்னு கேட்கிறாங்க மக்களை. உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், உங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு இந்த பகுதியில நின்று வெற்றி அடைந்த ஒரு வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேச வேணுமா இல்லையா, குரல் கொடுக்கணுமா இல்லையா, யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க அண்ணனை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த வெயில்ல உட்கார்ந்து இந்த மக்களுக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய எங்க அண்ணன் சட்டமன்றத்தை ரெண்டாக்கிருப்பா, இந்த கோபுரத்தை கட்ட விடுவானா, யோசிச்சு பாரு. உண்மையா ஒரு ஆறு என்பது உயிர் உள்ளது, ஆறை வந்து புதுசா நம்ம வந்து உருவாக்குனது இல்ல. சென்னை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில 6 முகத்துவாரங்கள் இருக்கு. எதுக்கு அந்த காலத்துல நம்ம தமிழ 6 முகத்துவாரங்களை கடலோடு சேர்த்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆறுகளை உருவாக்கி வைத்திருக்கிறானே ஏன்? இந்த கேள்விக்கான விடை என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எல்லாம் தமிழர்களை நினைத்து இன்றைக்கு பெருமை கொள்கின்ற அளவுக்கான ஒரு விடயம் அதுல இருக்கிறது. அன்றைக்கு காலத்துல ஆடி பேரலை என்று சொல்லுகிற, இன்னைக்கு நம்ம சுனாமின்னு சொல்றோமே, அந்த ஆடி பேரலை கடலிலே கிளம்பி வருகின்ற போது அந்த நீர் உபரியாக நீர் ஒரு மணி உயரத்துக்கு எழும்பி வந்தால் கூட இந்த முகத்துவாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த முகத்துவாரங்களுக்குள்ளே அந்த ஆடி பேரலை எழுப்புகிற அந்த கடல் நீர் உள்ள பூந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் மக்கள் கடற்கரையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாது என்கின்ற விஞ்ஞானத்தின் அடிப்படையில தமிழர்கள் உருவாக்கியதுதான் இந்த முகத்துவாரம். இந்த முகத்துவாரத்தை என்ன பண்ணி வைக்கிறான், இன்னைக்கு கான்கிரீட் பில்டிங்க கட்டி உள்ள கொண்டு போய் முக இதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். என்னது மின் கோபுரத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அத நிலத்துல ஏன் தெரியுமா வைக்கல, தமிழகம் முழுதும் விவசாயிகள் போராடிட்டு இருக்கான், நிலத்துல நீ வச்ச அப்படின்னா எங்களுக்கான முறையான தொகையை நீ கொடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான் என் அன்பான உறவுகளை. இதுல ரொம்ப முக்கியமானது, கடற்கரை மேலாண்மை வாரியத்துல ஒரு அறிக்கை சமர்ப்பி வச்சிருக்காங்க, ஒரு வரைபடம் சமர்ப்பி வச்சிருக்கான். அது என்ன வரைபடம் தெரியுமா, யார் சமைச்சு சமைச்சதுக்கு, இந்த திருட்டு நாய்கள் இந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியர்கள் கடற்கரை மேலாண்மை வாரியத்தில் போய் சொல்றான், இந்த கொசஸ்தலை ஆறு என்பது 16 கிலோமீட்டருக்கு அப்புறம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடத்தை சமர்ப்பித்திருக்கான், வரைபடத்தை கொடுத்திருக்கிறான்.
இதை கேள்விப்பட்ட உடனே 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆற்றுக்குள் இறங்கி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அறிவு கெட்டவர்கள், புத்தி கெட்டவர்கள், இது 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வருது, இந்த ஆறு 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்துக்குள்ள இறங்கி இந்த மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளை, நீங்க இதுல அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசு என்பது இங்க மக்களை மட்டும் காப்பாத்துறதுக்கு இல்ல. நினைச்சிட்டு இருக்கிறான் மக்களை மட்டும் காப்பாத்துறதுக்குன்னு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்ட ஒரு கட்சி. அதனாலதான் எங்க அண்ணன் செத்து போன மீனுக்காக கவலைப்படுறான். செத்து போன மீனும் உயிர் தாண்டா, அது உணவு சுழற்சியில ஒண்ணு, அது அவனை மனிதனுக்கு உணவாக மாற வேண்டும். அது வாழ முடியல, இந்த நிலத்தில் இந்த தண்ணியில் என்னால் வாழ முடியலன்னு செத்த மிதக்குற யாருக்கு அவமானம், யாருக்கு கேவலம்? இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவமானம் கேவலம். வந்து நின்றுக்கணுமா இல்லையா, என்ன காரணம்னு கேட்டிருக்கணுமா இல்லையா, எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுசும் சிபிசிஎல் நிறுவனம் இதே மாதிரி விவசாயிகளுடைய நிலத்தை மிரட்டி வாங்கிட்டு இருக்கு. இது தமிழக முதலமைச்சர் ஐயா விடியல் அரசினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த நிறுவனங்கள் இங்கு அமைத்திருக்கிறார்களே, இந்த நிறுவனங்கள்ல எத்தனை மீனவ படித்த பிள்ளைகள் வேலை செய்யறான் யோசிச்சு பாரு, ஒருத்தன் கூட வேலை செய்யல. 80% பேரு வரலாற்றுக்காரனை கொண்டு வந்து இங்க வேலை செய்ய வச்சுட்டு இருக்கான். எங்க நம்முடைய இடத்துல நம்முடைய சுற்றுச்சூழலை அழித்து ஒழித்து நம்முடைய வாழ்வாதார மீன் வளத்தை ஒழித்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழர்களை வேலைக்கு வைக்கல, குறிப்பாக மீனவ சமூகத்து படித்த பிள்ளைகளை வேலைக்கு வைக்கல. எங்கள் பிள்ளைகள் எம்ஏ படித்து விட்டு, எம்பிஏ படித்து விட்டு, என்ஜினியரிங் படித்து விட்டு தர விதியேன்னு திரும்பவும் அவன் மீன் பிடிப்பதற்கு தான் செல்லுகிறானே ஒழிய, இங்கே நிறுவி இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் எவனுக்கும் வந்து வேலை கொடுக்கல. இது ஒரு பெரிய கொடுமை. எங்க அண்ணன் சந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக அறிக்கை மேல அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சியில கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் என்ஜினியரை தேர்வு செஞ்சிருக்கான், அதுல ஒருத்தன் கூட தமிழன் கிடையாது, எல்லாரும் வடநாட்டுக்காரன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? தமிழன் என்கின்ற உணர்வாச்சு. தமிழன் உன்னுடைய நிலப்பரப்பை ஆட்சி செய்யல. தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்போது கோட்டை வாங்கி கொடுக்குறான், வீட்டுக்கு வீடு ஒரு வாக்குக்கு இவ்வளவுன்னு காசு கொடுக்குறான், 100 பேரை கூட்டணியில் அமைச்சிட்டு வந்து நிற்கிறான் வெக்கங்கட்டவன். உனக்கு நல்லது செய்யணும் சொல்லி உன்னிடம் வந்து நேரடியாக கொள்கையை சொல்லி உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் அவசியம் என்று சொல்லி வாக்கு கேட்டா நீங்க வாக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவாக இன்றைக்கு இருக்கிறது. என் அன்பான உறவுகளை, நீங்க தேர்தலுக்கு தேர்தல், நான் போன தடவை எல்லாம் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த திமுகவுக்கு நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தினீர்களே என்று சொன்னால் இந்த நிலப்பரப்பு வடவர்களுடைய நிலப்பரப்பா போயிடும். இப்ப கோவிச்செட்டி பாளையத்துல ஒரு நிறுவனத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்கான். என்ன போராட்டம் நடத்துறான் தெரியுமா? இந்த நிறுவனத்தில் தமிழர்களை வேலைக்கு சேர்க்க கூடாது அப்படின்னு தமிழர் நிலப்பரப்புல வந்து ஒருத்தன் போராட்டம் நடத்துறான் வடநாட்டுக்காரன் சொன்னா, நீனு நானும் எவ்வளவு இழிச்சவனா இருக்கும்? இதே மாதிரியான ஒரு போராட்டத்தை குஜராத்தில் நடத்திட முடியுமா? மகாராஷ்டிரத்தில் நடத்திட முடியுமா? யோசிச்சு பாரு. அப்ப தமிழனுக்கு சூடு சொரணை இல்லையா? தமிழனுக்கு தமிழன் என்கின்ற உணர்வு இல்லையா? சிந்திச்சு பாரு. ஆகவே ஆற்றின் குறுக்க உணர்ந்து கட்டுறான்னா நாளைக்கு ஒரு புயல் அடிச்சு அந்த மின் கம்பங்கள் சுழட்டி அடிக்கப்பட்டு அது தண்ணியில விழுந்துச்சுன்னா தண்ணியில கரண்ட் பாஞ்சு இன்னைக்கு செத்து இருக்கிற மீனை விட கேவலமா நீ நானும் செத்து போவோமே. அதை மக்கள் பெருமளவாக சென்று அதை தடுத்திருக்க வேண்டாமா? இங்க அமைக்க கூடாது அப்படின்னு மக்கள் சென்று தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா? யாருக்கோ ஒருத்தனுக்கு நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு இருந்து இருந்து இருந்துதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மோசமான சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய தலைமையில தொடர்ச்சியாக உங்களுக்காக, இந்த நிலப்பரப்பின் மக்களுக்காக, தமிழ் பெருங்குடிக்காக தொடர்ச்சியாக போராடும். நாங்கள் உங்களை விட்டு அகல மாட்டோம்.
எவ்வளவு அண்ணா சொன்னாங்க, இந்த திமுக ஆட்சியினுடைய கொடுமையை விட இந்த வெயில் கொடுமை ஒரு பெரிய கொடுமை இல்லடா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சி இன்னைக்கு படுத்துற கொடுமையை விட இந்த வெயில் பெரிய கொடுமை நமக்கு கிடையாது நண்பர்களே. நீங்க தொடர்ச்சியாக சிந்திச்சு பாருங்க. இளைய தலைமுறை பிள்ளையெல்லாம் வந்து மாறிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட குளத்தூரில் வந்து ஒரு 12வது படிக்கிற பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு தைரியமாக தம்மா துண்டில் நின்று பேட்டி வேற கொடுக்குறான். அவர் நல்ல கொள்கைகள்லாம் சொல்கிறாருங்க. அவர் கொள்கையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்துருக்கோன்னு சொல்கிறான். சொல்கிறவங்களாம் 15 வயசு பையன் சொல்கிறான் ஐயா. 50 வயசாகுது, 40 வயசாகுது, 30 வயசாகுது, இத்தனை வருஷம் இந்த பூமி பந்தில் இருந்துட்டோமே, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் உனக்கு நல்லது செய்வான், உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எவன் வெயில் வேணும்னு பார்க்காம உனக்காக வந்து நிற்பான் அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை கொடுத்து ஒரே ஒருத்தனை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி பாருங்க. சட்டமன்றம் என்ன ஆகுது? சட்டமன்றத்துக்குள் மக்கள் சிக்கல்கள் பேசப்படுதா இல்லையா? மக்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனையை நாங்க எங்களுக்கு வாக்களித்து நீ உள்ள அனுப்பியிருந்தேன், நாங்க இங்கேயே உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். சட்டமன்றத்தை ரெண்டு கிட்ட அடிச்சிருக்க மாட்டோமா? முக ஸ்டாலின், தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நேரம் உங்க ஊர் மின் கோபுரம் கட்ட இடத்துல வந்து நின்று அப்படி பார்வையிட்டு இருக்க மாட்டாரா? யோசிச்சு பாரு. ஆக அதிகாரம் மிகவும் வலிமையானது. அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தர வேண்டும். எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தீர்களே என்று சொன்னால் உங்களுக்கான அத்தனை சிக்கல்களையும் நாங்கள் எளிமையாக தீர்த்து வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய